சார் புரியுதுண்ண. உங்களையும் சேர்த்து வாங்கிக்கோ. நீயும் போ, பார்த்து தூக்கணும்ல. சார் யார் சார் இவன்? கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? கொஞ்சம் தள்ளுறா தம்பி. எஸ்ஐ தம்பி, எங்களுக்கு டிஃபன் வாங்க போலீஸ் ஐயா வெளியில் அனுப்புறீங்க. எங்களை வெளியே அனுப்பினா நாங்க டிஃபன் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். என்னங்க பேசுறா? அது பெட்டி கேட்கறா. இதுக்கு எதுக்கு வக்கீல்? என்னங்க மாமையாரோடா கண்ட நேரத்துக்கு வெளியே போறதுக்கு? உங்க எல்லார் மேலயும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. கொன்றுவா எல்லாரையும். கொஞ்சம் அமையா இருங்க. கீப் குவைட். இதோ பாருங்க, நேத்து பார்ல உங்க புருஷங்க எல்லாம் குடிச்சிட்டு தகராறு பண்ணிருக்காங்க. பப்ளிக் நியூசன்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். இவங்கள வெளியே விட மாட்டேன். யார் சார் வெளியே விட சொன்னாங்க? இவனுங்க வெளியே இருக்கதால உள்ள இருக்கதா ரொம்ப நல்லது. டெய்லி டெய்லி குஷ் வந்து உயிரை வாங்குறானுங்க சார். ஒரு வருஷம் இவங்க உள்ளே வைங்க சார். அப்பனால வெளியே வரும்போது திருப்பி வரானுங்களா பார்க்கலாம். சச்சை பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கோயில் உள்ள அலையறீங்கல்ல. அப்புறம் புருஷங்கள பூரா ஒரு வருஷம் உள்ள வை, ரெண்டு வருஷம் உள்ள வை, எப்படி குழந்தை பிறக்கும்? நீங்க எல்லாம் வெளியே இருந்துட்டாலும் எங்களுக்கு எல்லாம் அப்படியே புள்ள பிறந்துரும். ஆம்பளைகளுக்கு வெளியில வேலை அதிகமா இருந்தா ஒரு சில நாட்கள்ல அசந்து அலுப்புல அப்படியே தூங்கிடுறதா? அதுக்காக வாய்க்கு வந்த முடியல. உள்ள வைக்க முடியுமா வைக்க முடியாதா சார்? ஒரு வருஷம் உள்ள வைக்கிறதுக்கு இது ஒண்ணும் பெரிய கேஸே இல்லம்மா. ரேப் கேஸ் போடுங்க சார். ரேப்பா? ஆமா சார். டெய்லி டெய்லி என் புருஷ குடிச்சிட்டு வந்து என்ன ரேப் பண்றான். சௌத்ரி புருஷ புட்டாட்டிக்கல இருக்கிற அண்ணி ஒண்ணியத்தையில ரேப்பு அப்படி சபையில வந்து சொல்லாதே. எங்களுக்கு இவங்களால வேளா வேலைக்கு சோறு தண்ணி வாங்கி போட முடியாது. எப்படியும் சாயந்தரம் வீட்டுக்கு விரட்டிடுவாங்க. அதனால நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் குளிச்சு முழுகி கோழி குழம்போட காத்துக்கிட்டு இருங்க. மாமிங்க எல்லாம் குவார்டரோட வருவான். நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியாது. இதெல்லாம் அடமான வெச்சாது. இது உங்களுக்கு வேலை வேலைக்கு சோறு தண்ணி வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு வெளிய மட்டும் விட்டுறாதீங்க. இதுக்கு மேல அவங்களை வெளிய விட்டீங்க நான் தேசல தீ குளிப்பேன் சார். என்ன பண்ற? என்னமா காரியம் பண்ற நீ? இத பாருங்க, இனிமே சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொன்னா கூட உங்க பொசிஷன்ல நான் வெளிய விட மாட்டேமா. தயவு செஞ்சு போங்கமா. இங்க வந்து போங்கமா. போங்கமா. வெளியவே விட கூடாது சார். விட மாட்டேமா. போங்க. டோனின்னு வருது. எம்எஸ் டோனியா இருக்குமோ? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? ஏண்ணா பேச மாட்டீங்க அண்ணா? நாங்கள் இருக்கிறவள உங்களை சாப்பிட்ருமாண்ணே. தைரியமாக இருங்கண்ணே, வாயை திறந்து பேசுங்கண்ணே. உங்கள் வாய்ஸை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது. பேசுங்கண்ணே, வாயை திறந்து பேசுங்கண்ணே. பேசுங்கண்ணே. பேசியா? இப்போ பேச போறியா இல்லை அசிஸ்டமாக கேட்கணுமா? வாய் தரியா? போனியே இன்னொரு பண்ண எடுத்துக்கிட்டா? கிரீம் பண்ண எடுத்துக்கோ. அந்தாலும் தொலைஞ்சு போனதுல ஒருத்தனு கூட ஃபீலிங் இல்லையே. யாரு அது மிஸ்டர்? என்ன சங்கர், நிலப்பட்ட போயிட்டியா? இன்னைக்கு சாயங்காலம் கூட கட்சி ஆபீஸ்ல நாராயண செயலர் கூட்டம் போடுறானா? இன்னும் பேசிட்டே இருக்கேன், கட் பண்றான். டேய் கண்ணாடி போன் வந்து ஓரங்க சொல்லுங்க தலைவரே. சங்கர் எங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேன்றான்? எங்க போனே அவர் எடுக்க மாட்டார் தலைவரே. நாங்களும் அவரை தான் தேடிட்டு இருக்கோம். சங்கர் கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துங்க. அது விஷயமா நான் பேசணுமே. என்ன அசைன்மெண்ட் தலைவரே? நீ ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குற? அட சொல்லுங்க தலைவரே.